ஸோ கைஸ் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு நடக்கிறதுக்குண்டான வேலைகள் எல்லாம் பார்த்தோம்னா பரபரப்பாக ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். மிகப்பெரிய அளவில் பார்த்தோம்னா ஒரு கிராண்டான மாநாடு நடக்க போகுது. அந்தளவுக்கு பார்த்தோம்னா செட் எல்லாமே பயங்கரமாக போட்டாங்க. ஸோ இன்னும் ஒரு 2 டேஸில் நம்ம வந்து தளபதியோட மாநாட்டை பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் பார்த்தோம்னா கொள்கை திருவிழா அப்படின்னு தளபதி சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரி ஓகே, இப்போ நேற்று பார்த்தோம்னா ஒரு விஷயம் வந்து சர்ச்சையாக போயிட்டுருக்கு, இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. நேற்று ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டில். என்ன அப்படின்னா, அங்கே வந்து காமராஜர், பெரியார், அம்பேத்கர், அதுக்கப்புறமா நம்ம தளபதி, இவங்க 4 பேரும் இருக்கிற மாதிரியான ஒரு கட் அவுட் வந்து அங்கே செட் பண்ணியிருந்தாங்க. அது பயங்கரமாக வைரலாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 70 அடியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கட் அவுட்டு. அந்தளவுக்கு பார்த்தோம்னா பயங்கரமாக வச்சுருந்தாங்க. பார்க்கும்போது செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு எல்லாருக்குமே. சரி ஓகே, தளபதி பார்த்தோன்னா கொள்கை ரீதியான தலைவர்களை முன்னெடுத்து வைக்கிறாரு, பயங்கரமான ஹாப்பி. தளபதி கண்டிப்பாக பார்த்தோன்னா இவர்கள் பாதையில் பயணிக்க போகிறாரு. கொள்கையும் பார்த்தோன்னா இதை பார்த்து சம்மந்தமான சில விஷயங்களை பேச போகிறாரு அப்படின்னு நம்ம ஒரு சைடு ஹாப்பியாக இருந்தால், இந்த கட் அவுட் கூட வச்சு பார்த்தோம்னா ஒரு சில என்ன சொல்கிறது, ஒரு சில ஊபிஸ் அப்படின்னே சொல்லலாம், இல்லைனா ஒரு சில தற்கொலை பசங்க பேசிட்டு இருப்பாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது என்ன ஃபஸ்ட்டு காமராஜர், அதுக்கப்புறமா பெரியார், அதுக்கப்புறமா தளபதி, லாஸ்ட்டில் பார்த்தோம்னா அம்பேத்கரை வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு கேள்வி, ஒரு தேவையில்லாத ஒரு கேள்வி பார்த்தோன்னா இந்த இடத்துல கேட்டு அதை பார்த்தோன்னா ஒரு சர்ச்சையாக்குறானுங்க ஒரு சில ஓபிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அம்பேத்கர் ஃபோட்டோவை 4th வச்சானே, இல்லைன்னா 2nd வச்சானா, 3rd வச்சானே, அவரோட ஃபோட்டோங்கிறது அங்கே இருக்கா, அதாவது அந்த கட் அவுட்டுங்கிறது அங்கே இருக்கா, அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இவங்கள ஃபாலோ பண்ணுறாரா, அதுதான் பார்த்தோம்னா தேவை. அதை வந்து தளபதி ஃபாலோ பண்ணுற அப்படின்னு பார்த்தோம்னா கட் அவுட் மூலமாகவே நம்மளுக்கு பார்த்தோன்னா தெரிவிச்சிட்டார். அதுதான் உண்மையான ஒரு விஷயம் கூட. இது வந்து கொள்கை திருவிழா, கொள்கையை பற்றி பேச போகிறாரு மாநாட்டில் அப்படிங்கிறது தெரியும். அதனால் கொள்கை ரீதியான தலைவர்களை முன்னெடுத்து வச்சு பார்த்தோம்னா அந்த கட் அவுட் அப்படிங்கிறத வச்சுருந்தார், அவ்வளோதான். ஸோ இது பார்த்தோன்னா ஒரு சரியான செயல் தான். ஆனால் இதை வந்து 4th அம்பேத்கரை வச்சிங்க, 3rd பார்த்தோம்னா அம்பேத்கரை வச்சுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் விஜய் நீங்கள் வைக்க வேண்டியதுனா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன மாதிரியான பதில் நம்ம சொல்லணும், சொல்லக்கூட அவசியம் கிடையாது. இதெல்லாம் ஒரு கேள்வி அப்படின்னு தான் நம்ம கேட்டு மூவ் ஆகணும். சரி, இவ்வளோ கேட்குற ஓபிஎஸ் நீங்கள் இருக்கீங்களப்பா, நீங்கள் தான் ஒரு மாநாடு நடத்துனீங்க, அந்த மாநாட்டில் அம்பேத்கர் ஃபோட்டோவையே காணும், அம்பேத்கர் ஃபோட்டோவை ஏன் 4th வச்சிங்க, தேட வைக்க வேண்டியதானே அப்படின்னு மாதிரி கேட்க தெரியுதுல. நீங்கள் நடத்தின மாநாடில் அம்பேத்கர் கட் அவுட்டே இல்லையே, ஏன் அப்படிங்கிறது நம்ம கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? ஸ்டாலினோட ஃபோட்டோ இருக்குது, உதயநிதி ஸ்டாலின் ஃபோட்டோ இருக்குது, ஸ்டாலினோட ஃபோட்டோ இருந்துட்டு போச்சது, ஏன்னா அவர் தான் சிஎம், ஓகே. அதுக்கடுத்தபடியாவது நீங்கள் அம்பேத்கர் ஃபோட்டோ வச்சுருக்கணும்ல அந்த கட் அவுட்டில், அவரை பற்றி வைக்கவே இல்லையே, உதயநிதி ஸ்டாலினோட கட் அவுட் வச்சுருக்கீங்க, என்னது? இப்போ தளபதி வந்து ஒரு கட்சியோட தலைவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார், அதுக்கப்புறமா கொள்கை ரீதியாக அந்த தலைவர்களை ஃபாலோ பண்ணுறாரு. அதே மாதிரி கொள்கை ரீதியாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறவங்கள வச்சுருக்கீங்க, ஸ்டாலின் கட்சியினோட தலைவர் சிஎம், ஓகே. இப்போ உதயநிதிக்கு எது கட் அவுட் வச்சுருக்கீங்க, அவர் கட் அவுட்க்கு பதிலாக பார்த்தோம்னா நீங்கள் வந்து அம்பேத்கர் கட் அவுட்டில் வச்சுருக்கணும், அதையே வைக்கல அப்படின்னு திருப்பி கேட்குறாங்க. பசங்க கேட்டு தான் இருக்காங்க, இப்போ வரைக்கும் ஒரு பதிலும் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம சரியாக இருக்கிறோமா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா மற்றவங்கள குறை சொல்லணும். இவங்க பார்த்தோம்னா குறை சொல்கிறதுக்காக எதை தேடி பேச வேண்டியது, அப்போ நம்ம பசங்க விடுவாங்களா? அதுக்கு ஆப்போசிட்டாக அவங்க என்ன பண்ணாங்களோ தூக்கி வச்சிடறாங்க. இவங்க என்ன பேசினாலும் அதுக்கு ஆப்போசிட்டில் அவங்க ஆல்ரெடி பல வருஷங்களாக செஞ்சுட்ருக்கிற விஷயங்களை முன்னாடி எடுத்து வச்சு போட்டு பொழந்துட்டுருக்காங்க. அதுதான் இப்பவும் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி சில்லித்தனமான கேள்வியெல்லாம் கேட்காம விஜய் அவர்கள் இவங்களோட கட் அவுட்டில் வச்சுருக்காரு, ஓகே, மதிப்புக்குரியது, பாராட்டக்கூடியது அப்படின்னு பாராட்டுங்க. இல்லை அப்படின்னா அதை கடந்து அது போயிருங்க, தேவையில்லாமல் பேசி பார்த்தோம்னா சர்ச்சை பண்ணி. இது வந்து விஜய் அவர்கள் தான் இன்னும் ப்ளஸ்ஸாக மாறுது, அதில் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் கொள்கை ரீதியாக அவங்களை ஃபாலோ பண்ணுறது தளபதி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. நீங்கள் 3rd, 4th அப்படின்னு வைக்க வேண்டிய பிரச்சனைங்கிறதெல்லாம் யாரும் பெருசாக கண்டுக்கிறதே இல்லை, அது நீங்கள் மட்டும்தான் கதறி கிடக்கணும். அதனால் அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ இதை வந்து ஒரு சில ஓபிகளுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நீ பாருங்கள், இந்த மாநாடு நடந்து முடியறதுக்குள்ளே பயங்கரமான நெகட்டிவ் விஷயங்கள் பரப்புவானுங்க. அதாவது ஒரு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத சில விஷயங்கள் கூட பரப்புவாங்க. இன்னும் ஃபைனலாக போய் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்ன மாநாட்டில் வந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க, பேசவே கூடாது, சைலண்ட்டாகவே இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டாலும் கேட்பானுங்க. மாநாடே பேசுறதுக்கு தாண்டா முட்டா பசங்களா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போக வேண்டியதான். ஏன்னா இந்த மாதிரி கேள்விகள் கேட்குற ஜென்மம் தான், அதனால் அவங்க கண்டிப்பாக கேட்குறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன மாதிரியான ரூமர்ஸை கிளப்பி விட போகிறாங்க. நம்மளும் பார்த்தோன்னா அதுக்கு என்ன மாதிரியான எதிர்மறையான விமர்சனங்கள் எடுத்து வைக்க அவங்கள தாக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் பார்க்க தான் போகிறோம். முதல் மாநாடு நடந்து முடியட்டும், அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நிறைய அரசியல் கட்சி தலைவர் ப்ளஸ் மீட் முன்னாடி உட்காந்துட்டு, அதுக்கப்புறமா விவேத மேடைகளில் உட்காந்துட்டு பார்த்தோம்னா நிறைய பேர் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறவங்களாம் தளபதி பேச போகிற அந்த மாநாட்டில் ஸ்பீச் இருக்குல்ல, அதை பேச போகிற ஸ்பீச் எடுத்துகிட்டு இவர் அப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி கிளப்புவாங்க. ஸோ நம்மளுக்கு பயங்கரமான என்டர்டைன்மெண்ட்டாக இருக்க போது இவங்க கூட. ஸோ நம்ம தளபதி கூட எப்பவுமே சப்போர்ட்டாக இருப்போம், அது வேணால் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.